யார்ரா நீ? யார்ரா நீ? அப்பாற்பட்ட ஆபீசர் டெலெக்ஸ் பாண்டியனு அலெக்ஸ் பாண்டியனு எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, வாய திறக்க மாட்டா? என்ன பெட்ரோல் பெட்ரோல் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வழக்கம் போல பெட்ரோல் டீசல் விலை இன்றும் அதிகரித்துள்ளது. இதனால் அரசுக்கு லாபம், மக்களுக்கு நாமம். மிஸ்டர் பெர்னார்ட், பெட்ரோலுங்கிறது ஒரு சென்சேஷனல் விஷயம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பற்றி பேசி ஒரு காவல் அதிகாரியை சாவடிச்சிருக்கீங்க, பெட்ரோல் பங்கில் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? உங்களோட தரப்பில் இருக்கிற நியாயம் என்ன சொல்லுங்கள். இந்த நீதிமன்றம் விசித்திரமான பல்வேறு வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை சந்தித்திருக்கக்கூடும். ஆனால் இந்த வழக்கோ விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானோ புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை என்னும் பாதையிலே சர்வசாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஜீவன்தான் நான். பெட்ரோல் பங்கிலே குழப்பம் செய்தேன், பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நான் நீங்கள் நினைப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. பெட்ரோல் பங்கிலே குழப்பம் செய்தேன், பெட்ரோல் பங்க் கூடாது என்பதற்காக அல்ல, பெட்ரோலின் விலை ஏறிவிடக்கூடாது என்பதற்காக. பெட்ரோல் பங்கின் ஊழியரை தாக்கினேன், அவன் ஊழியன் என்பதற்காக அல்ல, பெட்ரோலை சிறுக சிறுக திருடி அவன் லவருக்கு கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக. உனக்கே நீ இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். பாதிக்கப்பட்டேன், நேரடியாகவே பாதிக்கப்பட்டேன், சுயநலம் என்பீர்கள். ஆனால் சுயநலத்திலும் பொதுநலம் கலந்திருக்கிறது என்பேன் நான். சின்ன வயதிலே எனக்கு பைக் மீது அவ்வளவு ஆசை, அவ்வளவு பிரியம். உண்மையாலே சொல்லுகிறேன், பைக் என்றால் என் உயிர். அதுவும் அந்த பிளாக் கலர் பல்சர் இருக்குமே, அதை தேடி தேடி நான் தெரியாத ஊரே இல்லை. நான் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பிளாக் கலர் பல்சர் வரும்பொழுது மட்டும் எட்டி எட்டி பார்ப்பேன். அண்ணா லிஃப்ட் கொடுங்கள், அண்ணா லிஃப்ட் கொடுங்கள் என்று கேட்காத நாளே இல்லை. ஆனால் ஒருத்தனாவது லிஃப்ட் கொடுத்தானா? இல்லை. அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று ஷோரூம் ஷோரூமாக நான் சுற்றித் திரிந்தேன், என் பெற்றோரிடம் பணம் கேட்டேன். ஆனால் அவர்களோ வெட்டி நாய்க்கு எதுக்குடா பைக் என்று வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டார்கள். சரி, வேலை கிடைத்தாவது நாம் பைக்கை வாங்கிவிடலாம் என்று யோசித்தேன். வேலையை தேடி தேடி சென்றேன். ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அதில் போட்டிருந்தான் ஒரு சொட்டை தலையன், அவனை போய் சந்தித்து பேசினேன். ஆனால் அவன் சொல்லிவிட்டான் பைக் இருந்தால்தான் வேலை என்று. மானம் விட்டு பெற்றோரை கேட்டேன், ஆனால் என் அம்மா வாங்கி தரவில்லை. என் அம்மா திட்டிவிட்டார். என் அப்பாவை கண்டபடி பேசி அவர் கோபப்பட்டு பணத்தை எடுத்து என் மூஞ்சில் வீசி எறிந்தார். சந்தோஷம், ஓடினேன் ஷோரூமை நோக்கி ஓடினேன். கருப்பு கலர் பல்சரை வாங்கினேன், என் திவ்யாவை உசார் பண்ணேன், வேலையும் கிடைத்தது, திவ்யாவும் கிடைத்தால். பைக்கை வாங்கி கொண்டு திவ்யாவும் நானும் வேலையும் அமோகமாக இருந்தது. ஒரு நாள் மின்னல்கள் கூத்தாடும் மழை காலம் அப்பொழுது ஒரு லிப் கிஸுக்காக ஆசைப்பட்டு என் பைக்கை சில ஈஸ்டுகள் திருடி கொண்டு சென்று விட்டார்கள். பைக்கு காணாம போச்சுப்பா, பைக்கை காணவில்லை. என் மனம் பதறியது, லிப் கிஸும் சென்று விட்டது, பைக்கும் காணாமல் போய்விட்டது. ஓடினேன் எல்லா காவல் நிலையத்திற்கும் ஓடினேன், புதுப்பேட்டைக்கு ஓடினேன், அங்கு ஓடினேன், இங்கு ஓடினேன், எங்கேயும் என் பைக்கை கிடைக்கவில்லை. கடைசியாக என் பைக்கை பார்த்தேன். என் பைக்கை பார்த்தவுடன் எனக்கு அவ்வளவு சந்தோஷம், கிடைச்சிருச்சு, என் பைக்கு கிடைத்து விட்டது, என் திவ்யாவும் கிடைத்து விடுவாள், என் வேலையும் கிடைத்துவிடும் என்று பைக்கை போய் பார்த்து சாவி போட்டு ஆன் செய்தேன். வண்டி ஆன் ஆகவில்லை, என்னடா ஆச்சு என் வண்டிக்கு என்று தேடி தேடி பார்த்து கிக்கர் அடித்து செல்ஃப் அடித்து மாற்றி மாற்றி அடித்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் என்றால் ஸ்டார்ட் ஆகவில்லை. அப்பொழுதுதான் என் பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்தேன், பெட்ரோல் இல்லை. வண்டியை தள்ளிக்கொண்டே பெட்ரோல் பங்க் வரை சென்றேன். பெட்ரோல் பங்கிலே சென்று யாடா தம்பி பயலே ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுடா என்று கேட்டேன். அவனும் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டான். காசை எடுத்து கையில் கொடுத்தேன். அவன் இன்னும் கொடுங்கள் என்றான். இன்னும் இருந்ததை எடுத்து கொடுத்தேன். இன்னும் கொடுங்கள் என்றான். இன்னும் இருந்ததை எடுத்து கொடுத்தேன். இன்னும் கொடுங்கள் என்றான். ஏடிஎம் கார்டை கொடுத்தேன். இன்னும் கொடுங்கள் என்றான். கிரெடிட் கார்டை கொடுத்தேன். இன்னும் கொடுங்கள் என்றான். வீட்டுக்கு போய் சொத்து பத்திரமும் எடுத்து வந்து கொட்டு. இன்னும் கொடுங்கள், இன்னும் கொடுங்கள், இன்னும் கொடுங்கள் என்றான். என்னடா நான் போட்டது ஒரு லிட்டர் பெட்ரோல், நீ இன்னுமே காசு கேட்டுக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டேன். நீங்க கொடுத்த காசு பத்தவில்லை, பத்தவில்லை, பத்தவில்லை என்று சொன்னான். ஒரு கிலோ தங்கம் கொடுத்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் இலவசமாக தருவதாக பிரபல பெட்ரோல் பங்க் சொன்னதை அடுத்து மக்கள் அலைக்கடலாக மன்னிக்கவும் மக்கள் அலை டீசலாக கூடினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சவுண்ட் எல்லாம் பலமா இருக்குது.
வண்டி நல்லா என்ன சார் எங்கன்னா எத்தனை வந்தீங்களா நான் சர்வீஸ் கிரிவீஸ் எப்படி வண்டி சூப்பரா இருக்குது சார் நல்லா பலன் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா பரவாயில்ல சார் பெட்ரோல் விற்கிற வேலைக்கு நல்லா ஜாலியா சுத்துறீங்க சார் சரி சரி இதா டேங்க் ஃபில் பண்ணு என்ன சார் ஒரு கார்டு கொடுத்து டேங்க் ஃபில் பண்ண சொல்றீங்க அம்மா 10000 ரூபாய் இருக்குதுப்பா என்ன ஏய் 10000 ரூபாய் இருக்காண்டா டேங்க் ஃபில் பண்ணுமாண்டா ஆ சரி சார் போட்றேன் சார் போட்றேன் போட் 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 சார் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க சார் கீ போடுங்க சார் ஒரு நிமிஷம் சார் சார் பார்த்து பார்த்து ஆடாம புடி அப்படியே அப்படியே இருங்க சார் சரிப்பா பெட்ரோலே வரலையே இருங்க சார் வரோம் சார் காத்து வரும் முன்னே பெட்ரோல் வரும் பின்னே சார் தெரியாதா அப்படி அப்படியே வெயிட் பண்ணுங்க அப்படி தட்டா தட்டா தட்டாத உள்ளிச்சு ஏய் பெட்ரோலே போடல நீ பாட்டுன்னு வந்து எடுத்து வைக்கிற சார் போட்றேன் பாக்கலையா நீங்க தெரியுதா போட்றேன் பாக்கலையா பெட்ரோல் எங்கயா போட பெட்ரோல் அட சார் கீழ குனிங்க குனிங்க ஏயா குனின்ற ஆட்டுங்க சார் வண்டிய லைட்டா கேக்குதுல லைட்டா கேக்குதா டேய் டேங்க் ஃபில் பண்ணியானா என்ன பேசுறீங்க அட டேய் என்னடா 10000 ரூபாய் குடுத்து டேங்க் ஃபில் சார் 10000 ரூபாய் பெட்ரோல் ரேட்லாம் என்னன்னு தெரியுமா தெரியாதா லாஸ்ட் டைம் தான் வண்டி ஓட்டுனீங்க நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இப்போலாம் பெட்ரோல் எல்லாம் ஜாஸ்தி ஆயி போச்சு டேய் இதடா இதல 10000 ரூபாய் தேடா டேய் 10000 ரூபாயா சார் அவ்வளவுதான் முஞ்சி போச்சு என்ன முஞ்சி போச்சு சார் நீங்க குனிஞ்சி நல்லா பாருங்க சார் அதல பெட்ரோல் போட்டே சார் நானே ஒரு சொட்டு கஷ்டப்பட்டு ஊந்துருக்குது என்ன சார் நீங்க முந்து பாருங்க டேய் என்ன பெட்ரோல் மாசம் லைட்டா தான வருது வாஸ்ல வருதா டே கோபாலே பர 10000 ரூபாய் போட்டு வாஸ்ல எல்லாம் வருதாடா அங்க 15000 ரூபாய் போட்டு வாஸ்ல வரலையா சார் இப்போ தான் சண்டை போட்டுందా டேய் டேய் இங்கோ இங்கோ 10000 ரூபாய் வாஸ்ல எல்லாம் வருதுடா என்னடா நடக்குது இங்க அதிர்ஷ்டசாலி சார் நீங்க லக்கி பர்சன் சார் 10000 ரூபாய் போட்டு உங்களுக்கு வாஸ்ல வந்துருக்குது சார் டேய் 10000 ரூபாயா சார் பெட்ரோல் எல்லாம் ஏறி போச்சு சார் அவ்வளவுதான் சார் கிளம்பு கிளம்பு டேய் அண்ணே இந்த காடை குத்தம்டா போங்க சார் இதுல நான் எங்கடா போறது அப்பனா சரிங்க அப்படியே வண்டிய கொஞ்சமா தள்ளு போனீங்கனா அங்க ஒரு லோன் ஆபீஸ் இருக்கும் இது லோனா அங்க வந்து பெட்ரோலுக்கு லோன் தராங்க பெட்ரோலுக்கு லோன் அந்த பெட்ரோல் லோன் போடிங்கனா உங்களுக்கு பெட்ரோல் நல்லா தரும்டா 6 மாசம் தான வண்டி எடுக்கல ஏறி போச்சு சார் பெட்ரோல் விலை ஏறி போச்சு போங்க 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 சார் சார் கஸ்டமர் எல்லாம் லைன்ல இருக்காங்க போங்க சார் டேய் என்னடா அநியாயம் பண்றீங்க சார் வண்டி ஓட்டிட்டு போறீங்க வண்டி ஓட்டணும் போங்க நல்லா ரேஸ் பண்ணுங்க இப்ப ரேஸ் பண்ணு வந்த மாதிரி நல்லா ரேஸ் பண்றது வண்டில பெட்ரோல் இல்லடா நல்லா ரேஸ் பண்ணுங்க சார் உங்களால முடியும் போங்க போங்க டேய் இங்க வந்தா நின்னுச்சுடா கரெக்ட்டா நின்னு போச்சா ரேஸ் பண்ணனா வண்டி நிக்குது அப்போ 10000 ரூபாய் போடிங்களா தள்ளு போங்க இப்ப போ அங்க போய் ஒரு லோன் வாங்கிட்டே அங்க போட்டுருங்க போங்க அண்ணா டேய் அநியாயம் பண்றீங்கடா டேய் நன்றி நன்றி சார் நன்றி சார் இனிதே இருக்கும் சார் இந்த நாள் உங்களுக்கு அட போடாங்க வயால நீ வேற நன்றி சார் டேய் நெக்ஸ்ட் டைம் போடா சார் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா சார் ஏய் பொறுமேன் பொறுமேன் டாக்குமெண்ட் தானே பாத்துருக்கேன் காலில இருந்து எத்தனை டாக்குமெண்ட் நான் பாக்குறது சார் 945 டோக்கன் சார் காலெல்லாம் வலிக்கு சார் காலில நின்னுக்குறேன் சார் இப்போ நைட் ஏய் புலமாத மேன் என்ன வேன் புலம்பின் இருக்க இங்க வந்து இந்த மாதிரி புலம்புற ஆளுங்களை ஏன் உள்ள விட்டு ஏன் உயிர் எடுக்கிறீங்க புலம்புனா பெட்ரோல் தரமாட்டோம்னு சொல்லி அனுப்பிவிடலாம் வெளியில பெட்ரோல் லோனுக்கு வந்திருக்க மேன் இதுனா பர்சனல் லோன் இருந்தியா பெட்ரோல் லோன் பெட்ரோல் இஸ் காஸ்ட்லி நவ் பெட்ரோல் கிடைக்கிறதுக்காம எப்படி சுத்துறான் தெரியுமா உனக்கு எங்கெங்கேருந்து எங்கெங்க போகிறான் தெரியுமா ஆமாம் நீ என்ன மேன் இது 10 ஏக்கர் லேண்டை வச்சுக்கின்னு நீ பெட்ரோல் கொடு பெட்ரோல் லோன் கொடுனா எப்படி மேன் கொடுக்க முடியும் 10 ஏக்கர் சார் ஏய் 2020 அது 10 ஏக்கர் 2030 மேன் இது 10 ஏக்கர் அங்கே பாரு அவனை பார் அவன் எவ்வளோ தெரியுமா வச்சுன்னு இருக்கான் 20 ஏக்கர் அவனுக்கு ஒன்றுமே எங்களால் லோன் சாங்ஷன் பண்ண முடியல தெரியுமா நீ என்னன்னா 10 ஏக்கர் எத்தனை வந்துட்டு எனக்கு லோனை கொடு லோனை கொடுன்னு கேட்குறேன் என்ன பண்ண சார் பார்த்து பண்ணுங்க சார் கொஞ்சம் கட்டிங்லாம் கொஞ்சம் அப்படி தர மாதிரி வரும் பரவாயில்ல நான் தள்ளுறேன் இதை பார்க்குறேன் ஆனால் இப்போ பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கேன் மேன் என்ன சார் பிரச்சனை டெய்லி வந்து அங்கே பெட்ரோல் வச்சிருப்போம் சரி சொட்டோம் ஒரு ஒரு சொட்டா சொட்டோம் சொட்டோம் இந்த குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து குத்து பார்த்துருக்கல ஆமா அது மாதிரி அது சொட்டு சொட்டா சொட்டோம் உனக்கு டெய்லி ஒரு சொட்டு தான் 10 ஏக்கர் டெய்லி ஒரு சொட்டை பிடிச்சி ஒரு மாசத்துக்கு ரொப்பி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோ ரொப்பி ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி பைக் எடுத்து ஓட்டு சந்தோஷமா சார் சந்தோஷமாவா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஓட்ட முடியும் அதுக்கு தான் மேன் உனக்கு லோன் தரும் அங்கங்க அந்த ஒரு பாட்டில் பெட்ரோல் இல்லாமல் எவ்வளோ பேர் சுத்துறான் யூ ஆர் லக்கி பர்சன் நவ் யூ கெட் ஒன் பாட்டில் பெட்ரோல் ஈச் மந்த் மேன் உனக்கு லோன் போட்டு நான் சாங்ஷன் பண்ணுறேன் எனக்கு ஒரு 5 ஏக்கர் லேண்டு கொடுத்துருமே 5 ஏக்கரானா சார் ஒரு பாட்டில் பெட்ரோல்
வாட் மேன் யூ ஆர் ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ் ஹே பாய் உனத்துக்கு வெல்ல போடு அஞ்சு ஏக்கர் தரது கழுவுறா ஒரு பாட்டில் பெட்ரோல் ஒரு பாட்டில் பெட்ரோல் இருந்தா நீ உன் ஃபேமிலியோட ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தலாம் மேன் ஓ 5 கிலோமீட்டர் சுத்தலாமா 5 கிலோமீட்டர் சுத்தலாம் திடீர்னு உன் வண்டியை பொறுத்து 10 கிலோமீட்டர் கூட போலாம் யூ ஆர் லக்கி பர்சன் நடக்க வேணாம்ல ஆமா ஆமா சார் இப்ப பாரு எல்லாரும் சைக்கிள்ல சுத்திக்கிட்டு நடந்து போயினு இருக்கான் நீ பைக்ல போலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி யூ ஆர் லக்கி பர்சன் அந்த டாக்குமெண்ட் வர தூக்கி எஸ்ட போட்டுருவா சாங்ஷன் பண்ணுவா போட்டுருங்க போட்டுருங்க ஓகே ஓகே கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் சார் 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 ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு கிடைக்கும்ல அது நீ க்யூல வந்து நின்னு அது நான் பாத்துறேன் சார் சார் காலையில இருந்து சாயங்காலம் கச்சிருமான்னு கேட்டேன் 100% கடி நான் பாத்துறேன் நீ நம்மளுக்கு கட்டிங் தரணும் ஆமா அண்டர் தி டேபிள் அது வெளியில சொல்லிக்காத உனக்கு வந்த உடனே சரி சரி நான் பாத்து நீ போ ஏய் வெல்ல போய் சொல்ல எல்லார்கிட்டயும் இனிமேட்டு வரணும்னா 10 ஏக்கருக்கு மேலே வச்சிருந்தான் வரும் சரி சொல்லுங்க சார் பெருகி வரும் பெட்ரோல் திருட்டு டீசல் தீவிரவாதம் கட்டுக்குள் கொண்டு வர அரசு என்ன செய்ய போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க ஆமா நல்லா பூத்தாயாவ பூத்து போயிடுவோமா நீயே என்னதாமா உன் பிரச்சனை எவ்வளவு மாப்பிளமா இந்த டாடி பாக்குறது பார் இப்ப கூட 4 போட்டோட சுத்தி இருக்கேன் உனக்கு அமெரிக்கால மாப்பிள பார்த்தேன் ஆஸ்திரேலியால மாப்பிள பார்த்தேன் ஏன் ஆப்பிரிக்கால கூட டாடி மாப்பிள பார்த்தேன் எல்லாரையும் வேணாம் வேணான்றே உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கே தெரியல மா உன் நினைச்சு பாத்தியா பாருமா தாடி எல்லாம் வளருது உனக்கு வயசு ஆயிடுச்சுமா அப்புறமா மாப்பிள்ள எவனும் ஒத்துக்க மாட்டாமா உன்னை உனக்கு யார் தான் வேணும் உனக்கு இதுதான் பிரச்சனை யார் தான் உனக்கு மாப்பிள்ளையா வேணும் டாக்டரே வேணான்ட்ட இன்ஜினியரே வேணான்ட்ட வேற யார் தான் வேணும் உனக்கு பெரிய கோடீஸ்வரனும் வேணான்ட்ட எனக்கு ஒன்றும் புரியலம்மா உன்னை நினச்சா எனக்கு மன கஷ்டமா இருக்கு அப்பா ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க சொல்லுமா எனக்கு பழைய ட்ரெண்டே இருக்குங்கப்பா பழைய ட்ரெண்டா என்ன புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா பெட்ரோல் பங்க் அங்க இருக்கிறது தான் எனக்கு வேணும் பெட்ரோலா ஆமா அப்போ பெட்ரோல் பங்க் ஓனரை கேக்குறியா நீ ஓகே தான் அவரு எல்லாம் கூட பரவாயில்ல பெட்ரோல் போடுறவங்க பாத்தியா பெட்ரோல் போடுறவனா என்னமா நீ போயும் போயும் கோடீஸ்வர மாப்பிள்ளலாம் நான் புச்சுன்னு வந்து குத்தி இருக்கேன் ஆனால் நீ வந்து பார்த்தனா பெட்ரோல் பங்க்காரனை கேட்குற என்னதாம்மா பிரச்சனை மென்டல் கிண்டல் ஆயிட்டியா எதுவும் ஆயிடுச்சு லூசாப்பா நீ என்னப்பா எந்த காலத்தில் பாருக்க என்னம்மா சொல்லி இப்பெல்லாம் பார்த்தனாப்பா பெட்ரோல் போடுறாங்க பாத்தியா பணக்காரங்களாம் அவங்களாம் பெட்ரோல் போட்டு போட்டு ஏழை ஆயிடுவாங்க பெட்ரோல் போட்டு போட்டு ஏழை ஆயிடுவாங்க ஆமா இப்போ பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாங்க பாத்தியா அவன் தான் சேர்த்து சேர்த்து பணக்காரன் ஆயிடுவான் போறமா மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பார்த்தாயா ஏய் என்னடா ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஆகுதுடா ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் அண்ணா இந்த வழி ரொம்ப மேடு பழமா இருக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போயின்னு இருக்கோம் இங்கதான் விக்கிற விலைவாசிக்கு மாப்பிள்ள பெட்ரோல் போட்டு வண்டிலாம் வராது பரவாயில்ல பணக்கார மாப்பிள்ளை தான் இருக்காரு இந்த ரெண்டு பேர்ல யார் மாப்பிள்ளை அண்ணா 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 கண்ணாடி தொச்சுட்டு போடுங்க தொச்சுட்டு போ ஆ நல்லா போகுது பார்த்தா தெரியலண்ணா அண்ணன் தான் மாப்பிள்ள வண்டியும் அவருது தான் ஆனால் அதில் இருக்கிற பெட்ரோல் மட்டும் எந்தண்ண அதான் மாப்பிள்ளை ஊசிலே வராரு டேய் மாப்பிள்ள நான் தான் வண்டி எந்த தான் பெட்ரோலை பற்றி தயவு செய்து பேசாத சாரிண்ணா சார் புரிஞ்சுக்கலாம் சாரிண்ணா சார் தெரியாமல் பேசிட்டேன் இன்வெட்டு பேச மாட்டேன் ஆ அண்ணா நம்ம போகலாம் பி ஹாப்பிண்ணா பி ஹாப்பி போலாம் போகலாம் வண்டியை போடுண்ண போடணா அடிக்குவா போடா வண்டியும் பெட்ரோலியம் பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன் சரி சரி பாத்து போங்க சரி
உனக்கு நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், பெட்ரோலை பத்தி பேசாத, வண்டியை பத்தி பேசாதன்னு பேசினே சார். சார் நான் இனிமேட்டு பேச மாட்டேன். போலாம் அண்ணா, நான் கோபப்படாதீங்கன்னா போயிடலாம், போயிடலாம், போயிடலாம். வண்டியும் பெட்ரோலும் மறந்துரு. ஆ மறந்துட்டேண்ணா, நான் டோட்டலாக மறந்துரு. நான் மறந்துட்டேன், இனிமேட்டு பேசவே மாட்டேண்ணா. வாங்க போல உக்காரண்ணா, கோபப்படாதண்ணா, போ போ போலண்ணா. அண்ணா சாரி, நான் இனிமேட்டு பெட்ரோலை பத்தி பேசவே மாட்டேன். பேசி பாரு. வணக்கம் 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 வணக்கம். பொண்ணு வீட்டுக்கு போறீங்க? ஆமாண்ணா ஆமாண்ணா, இங்கே தான் நான் பொண்ணு வீட்டுக்கு போயின்னு இருக்கேண்ணே. இல்லை யார் மாப்பிள்ள அண்ணா? இன்னும் திருப்பியும் நீ கண்ணாடியை தொச்சு போடணு. என்னண்ணா நீங்க கேட்கவே கூடாதுண்ணா. பொண்ணு ஆ தொச்சுட்டு போடணும். இப்போ ஒருவேளை நான் கண்ணாடியை கட்டுறேன் அண்ணா. மாப்பிள்ளை ஊர் தான், வண்டி ஊர் தான், ஆனால் பெட்ரோலை பற்றிலாம் நான் ஒன்றும் பேச மாட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. ஆ என்னையா ஒரே போனா வருது எனக்கு. இந்த பெட்ரோல் விலைலாம் வேற ஏறி போச்சான், அதை பத்தி நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா? நீ ஏன் போய் அந்த ஜி கிட்ட பேச வேண்டியதானே? பெட்ரோல் கம்மி பண்ணப்பா, நான் சொன்னேன் என் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்கப்பா, நீ தான் சொல்ல வேண்டியதானே? நான் எங்கயா, என் பையன் வந்து இப்பதான் என் டூர் போயிட்டு வந்தான், அதெல்லாம் எங்க இருந்தியா நான் சொல்றது? ஏதோ பெரிய பிரச்சனையிடும் போல. நீ பேசாம இப்ப நம்ம ஜெயிச்சு வேற போனோம், இப்போ எலெக்ஷன் வருது இல்ல, நீ என்ன சிறு ஒரு அறிக்கை விடு. இது மாதிரி போன வாட்டி வந்து ஓட்டுக்கெல்லாம் வந்து இது பண்ணுவோம்ல, காசு கொடுப்போம்ல, சத்தமா சொல்ல காசு கொடுப்போம்ல, அதுக்கு பதிலாக இந்த வாட்டி வந்து நாங்க ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் தரோம்னு சொல்லிட்டோம். நீ இப்பயே ஸ்டேட்மெண்ட்ட விட்டுறே. இல்லைன்னா ஒண்ணு சொல்றியா, காசுன்னு சொல்லாதயா, ஓட்டுக்குன்னு சொல்லாதயா. நீ வந்து நாங்கள் திரும்பியும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மாசம் மாசம் ரேஷன் கடையில ஒரு லிட்டர் பெட்ரோல் தரும். புரட்சி தலைவி அவர்களின், நீ சரியா சொல்ல மாட்டேறியா, புரட்சி தலைவி தங்கத்தாரகை பொன்மலை செம்மல் எங்கள் இதய தெய்வம் இது மாதிரி இந்த தேர்தலிலே நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க விட்டால் ஒரு லிட்டர் பெட்ரோல் இலவசமாக ரேஷன் கடைகளிலே தரப்படும். ஆளும் அரசும் எதிர்க்கட்சியும் தேர்தல் அறிக்கைகளில் வீட்டுக்கு வீடு ஒரு லிட்டர் பெட்ரோல் ரேஷன் கடைகளில் இலவசமாக மாதம் கொடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. இது தேர்தல் களத்தில் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு வீடு மாதம் ஒரு லிட்டர் பெட்ரோல் எப்படி இலவசமாக தர முடியும், அதற்கு நிதி எங்கிருக்கிறது என்று மற்ற கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த விலையேற்றத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து டீசல் புன்னகையோடும் பெட்ரோல் சிரிப்போடும் விடைபெறுவது சுஷ்மிதா.